கண்ணெதிரே தோன்றினாள். மேடம், அதான் சிவாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி எங்க அத்தை கிட்ட அந்த சக்தி டிவோர்ஸ் நோட்டீஸ குடுக்கறத வீடியோல விஷுவலா பாத்தீங்க. அப்புறம் எதுக்கு மேடம் அவ நேர்ல வந்து வாக்குமூலம் குடுக்கணும்? வீடியோல இருக்கிற சம்பவத்தை கோர்ட் உண்மையான எவிடன்ஸா எடுத்துக்காது. யாராவது மிரட்டி கூட அவங்கள அப்படி பேச வச்சிருக்கலாம். இல்லனா அவங்க வேற மாதிரி பேசியிருந்து அத சம்பந்தப்பட்டவங்க தங்களுக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுத்து மாத்திருக்கலாம். அதனால இந்த கோர்ட் அதை ஆதாரமா எடுத்துக்காது. யுவர் ஆனர், நீங்க பார்த்தது டப்பிங் பண்ண வீடியோ கிடையாது, அது ஒரிஜினல் வீடியோ தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மேடகா. சக்தி நேர்ல வந்து நான் மனப்பூர்வமா தான் இந்த டைவர்ஸ் குடுக்கறேன்னு சொன்னாதான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால அந்த பொண்ணை வர 17ஆம் தேதி என் முன்னால நேர்ல ஆஜர்படுத்துங்க, சரியா? சரிங்க யுவர் ஆனர். என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. என்ன பொண்ணு பார்க்க வந்த பாவத்துக்கு இப்ப ஏன் ரூம்லயே மாட்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களேன்னு நானும் உங்களுக்காக கவலைப்பட்டுதான் இருக்கேன். பாத்தீங்களா, நான் உங்களுக்காக கவலைப்படுறேன், நீங்க எனக்காக கவலைப்படுறீங்க. இதுல கூட நம்ம வேவ்லெந்த் அவ்வளவு ஒத்து போகுதுங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது கடவுளோட ஏற்பாடு. அதை யாரால மாத்த முடியும்? கடவுளால மட்டும்தான் முடியும். நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் நாமளும் ஒரு முறை கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? மூடின கதவை திறக்க முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. நான் தான் சொன்னேன், இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துங்க. ஐயோ, ஏங்க பாத்துங்க, கை கை மாட்டிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்ன ஆச்சு? ஐயோ, ஏங்க என்ன, ஏங்க என்னங்க ஆச்சு? இல்லங்க, கதவு பிடிச்சு இழுக்கும் போது காயமாயிடுச்சு. காட்டுங்க. நான் உங்களை வான் பண்ணேன், எங்க கேட்டீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் பிளட் எப்படி ஸ்டாப் பண்றேன் பாருங்க. எங்க என்ன பண்றீங்க? என்னங்க ரத்த வர வரல இப்படி பண்றீங்க? சும்மா இருங்க, அப்பதான் ரத்தம் நிக்கும். இங்க குடுங்க. ஐயோ, அசிங்கமா
என்ன பண்ண முடியாத அந்த சக்தி பாட்டுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான். அந்த ஜட்ஜம்மா என்னடானா, சக்திய கண்ணால பார்த்தாதான் விசாரணையே நாங்க நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நம்ம என்ன நினைச்சா பார்த்தோம்? நாம நினைச்சு பார்க்க வேணாம், ஆனா அந்த கேஸ் நடத்தின மேடம் நினைச்சு பார்த்திருக்கலாம்ல. அதை விட அந்த அட்வொகேட்டுக்கு வேற என்ன வேலை இருக்கு? இப்படி ஒரு பாயிண்ட ஜட்ஜ் கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்திருக்கணும்ல. நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு இப்ப கோர்ட்ல காலை வாரி விட்டுட்டால, அதை நினைச்சு பார்த்தா எனக்கு அப்படியே. இந்து, ஏன் டென்ஷன் ஆகுற? ஜட்ஜ் சொன்ன மாதிரியே சக்தி எங்க இருக்கான்னு நாம தேடி கண்டுபிடிப்போம். அவளை தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். அந்த சக்தியால நமக்கு எப்பவுமே டென்ஷன் தான் மம்மி. சிவா கட்டின தாலியை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடினான். சிவாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அவமானத்தை ஏற்படுத்தினான். அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டான். அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு உண்டில்லன்னு பண்ணணும் மம்மி. அனிதா, நீ அப்படி டென்ஷன் ஆகுற? சரி, இப்ப அவளை எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது? என் பையனை வேண்டவே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போகலையே. இந்நேரம் அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு கூட தெரியல. என்னடா அம்மா, நம்மா நம்மளை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டவ இப்ப உயிரோடவா இருப்பா? நிச்சயமா கடல்ல விழுந்திருப்பா, இல்லனா ஓர ரயில் முன்னாடி விழுந்து உயிரையே விட்டுருப்பா. கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்தணும். அத செய்யறத விட்டுட்டு அவ செத்து போயிருப்பான்னு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாம் ருத்ரா? எப்படி நம்ம சக்தியை கண்டுபிடிக்க போறோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களை எதுக்கு போன் பண்ணி வர சொன்னு தெரியுமா? தெரியுமா. ரத்னம், உங்ககிட்ட என்ன விஷயம் பேசணும்னு ருத்ரா வர சொல்லிருக்காங்க. நீ என்னன்னா கையில கத்திய தூக்கிட்டு நிக்கிற. என்னங்க என்னங்க இதெல்லாம்? இவன் குத்தி கொள்றதா இருந்தா சக்திய தானே கொள்ளுவான். இங்கே வந்தா என்ன? உன் பொண்ணுக்காக எங்க எல்லாரையும் கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணலாம்னு வந்திருக்கியா? ஐயோ அண்ணி, நான் உங்களை கொலை பண்ண வருவேனம்மா. இந்த பாவி இனிமே உயிரோட இருக்க கூடாது, அதனாலதான் உங்க கையால சாகலான்ட்டு தான் வந்திருக்கேன். இந்தாங்கம்மா, நீங்களே என்ன குத்தி கொலை பண்ணிடுங்கம்மா. இந்தாங்க. என்ன அவன் டக்குனு பிளேட்டை மாத்தி பேசுறான்? ஒன்னு புரியலையே. என்ன ரத்னம், உனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் எவ்வளவு விசுவாசமா இருந்தேன், ஆனா எனக்கு பிறந்த பீடை அது எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சம்மா. நீங்க என் குடும்பத்தையே வாழ வச்ச தெய்வம்மா.
சிவா சார கல்யாணம் பண்ணி எங்க பொண்ணு உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. அந்த துரோகிய பெத்ததால நானும் ஒரு துரோகி ஆயிட்டம்மா. இனிமே நான் உயிர் வாழக்கூடாதுமா. அதனால உங்க கையாலேயே இந்த துரோகிய கொலை பண்ணிடுங்கம்மா. அதுதான் எனக்கு பாவம் பண்ணி பார்க்கும். இந்தாங்கம்மா. ரத்னோ, சும்மா பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காத. முதல்ல அந்த கத்தியை கீழே போடு. அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு என்ன கொண்டுடுங்க. இந்தாங்கம்மா, என்ன கொண்டுடுங்கம்மா. ரத்னோ, என்ன நீ திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? அதான் ருத்ரா சொல்றாங்கல்ல, முதல்ல கத்தியை கீழே போடு. ஐயா, என் பொண்ணால இந்த குடும்ப கௌரவமே கெட்டு போச்சு. என் உடம்புல ஓடுறது ருத்ராமா போட்ட பிச்சையில ஓடுற ரத்தம். இனிமே நான் உயிரோட வாழக்கூடாதுங்க. ரத்னோ, என்ன பண்ற? ஏய் ரத்னோ, எதுங்க?